ஒவ்வொரு வணிகம் பண்ணுறவங்களும் கவனிக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் என்னென்னா எஸ்ஓபிங்க, அதை டிசைன் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம நீங்களே வந்து எந்த கன்சல்டன்ட் இல்லாமல் நீங்களே ரெடி பண்ண முடியும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். எஸ்ஓபினா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு பேர். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, ஓகேங்களா? பொருள் வாங்க போய் எங்கே போகிற பொருள், கேட் கீப்பர் செக் பண்ணுவார், அதுக்கப்புறம் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டு போகும், அதுக்கப்புறம் ஸ்டோருக்கு போகும், அதுக்கப்புறம் போயிட்டு என்ன ஆகும், பேமெண்ட்டுக்காக அந்த இன்வாய்ஸ் வந்து மறுபடியும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும். அப்புறம் இன்வாய்ஸ் வந்து எங்கே மூவ் ஆகுது, கேட் கீப்பர்லேருந்து குவாலிட்டி செக் பண்ணுறாங்க, ஸ்டோருக்கு போகுது, அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட்டுக்காக அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வருது, அப்புறம் பேமெண்ட் பண்ணும்போது மறுபடியும் வந்து கமிட்டி வச்சு அதை பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட்டில் வந்து அந்த இன்வாய்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையாக மூவ் ஆகுது இல்லையா, அவ்வளோதாங்க. இதாங்க ப்ரொசீஜர்ஸ். அப்போ இன்வாய்ஸ் ட்ராக்கிங் ப்ரொசீஜர்னா எஸ்ஓபி ஃபார் இன்வாய்ஸ் ட்ராக்கிங் ப்ரொசீஜர் அப்படி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இப்போ தமிழ்லேயும் எழுதலாம் நீங்கள். ஸோ இன்வாய்ஸ் வரம்ப கேட் கீப்பர் இதெல்லாம் பார்க்க வேண்டும், இதை பார்த்த பிறகு குவாலிட்டி செக் பண்ணும், இதெல்லாம் பார்க்கணும், அவ்வளோதான். அப்படி சின்ன இது மாதிரி எழுதணும். ஸோ இதுதாங்க எஸ்ஓபி. இதே மாதிரி எஸ்ஓபி என்ன பண்ணலான்னா, இப்போ ரிட்டர்ன் பாலிசிக்கு ஒரு எஸ்ஓபி போட்டுக்கலாங்க. எஸ்ஓபினா ரிட்டர்ன் பாலிசி. நீங்கள் ரீட்டெயில் பண்ணுறீங்க, ஒருத்தங்க சரக்கு வாங்குறாங்க, திருப்பி கொடுக்குறாங்க, என்ன பாலிசி, யார் யார் செக் பண்ணணும், அது குவாட்டி யார் செக் பண்ணணும், ஃபுல் அமௌண்ட் கொடுக்கணுமா, எப்படி பண்ணணும், அது எல்லாமே எழுதுறதாங்க எஸ்ஓபி. வெரி சிம்பிள் ப்ராசஸ். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு ப்ராசஸையும் வந்து ஸ்டடி பண்ணி எழுதணும். அப்போ இதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, எஸ்ஓபி எழுதுறதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம ஆர்கானிக் சார்ட் வச்சுக்கணும். ஆர்கானிக் சார்ட் மீனிங் என்னென்னா, நீங்கள் ஒரு நீங்கள் வணிகம் பண்ணுறீங்கன்னா யார் வந்து முதலாளி, அப்புறம் யார் அதுக்குள்ளே யார் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு 5 லெவல் பண்ணிக்கணும். 5 லெவல்ஸ் இருக்கணுங்க. ஸோ யார் இருக்காங்க, அதுக்குள்ளே ஜெனரல் மேனேஜர் இருக்காங்களா இருக்காங்க, அதுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்குள்ளே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது பேர் ஆர்கானிக் சார்ட். அது ஈஸியாக நீங்கள் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, அதில் வேலை பார்க்குறாங்களே ஆட்கள், அவங்கள ஒவ்வொருத்தரும் ஆர்என்ஆர் போடணும், ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட வேலைகள் என்ன, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன வேலை பார்க்கணும், இப்போ வீக்லி வீக்கில் அவங்க என்ன மாதிரி ரிப்போர்ட்டிங் கொடுக்கணும், அவங்க யாருக்கு ரிப்போர்ட்டிங் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாமே நீங்கள் பண்ணுவீங்களே, இதை பேப்பரில் எழுதணும் முதல்ல, ஓகேங்களா? இப்போ அக்கௌண்ட்ஸ் பண்ண ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு என்னென்ன வேலை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும், ஒரு சேல்ஸ் வந்து ஒருத்தங்க பண்ணிகிட்டு இருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து சேல்ஸில் இதாக இருக்காங்கன்னா அவங்க லேடியோட வேலை என்னென்ன காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும், அவங்க ஈவினிங் யாருக்கு ரிப்போர்ட்டிங் பண்ணணும், ஃப்ளோர் மேனேஜர்ஸ் இருக்காருன்னா அவர் என்னென்ன பண்ணணும், அவர் யாருக்கு ரிப்போர்ட்டிங் கொடுக்கணும், இதெல்லாம் தெரியலையா? இதுதான் ஆர்என்ஆர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ரைட்டு. இந்த ஆர்என்ஆரையும் எஸ்ஓபி இருக்கல ஒவ்வொரு ப்ராசஸ் நம்ம லிங்க் பண்ணோன்னா இது பெர்ஃபெக்டாக வந்து யாரோட வேலை இது, இது யார் பண்ணணும், இது இது எந்த லெவலில் இருக்குன்றதும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் இன்னொன்று என்ன பண்ணோன்னா, ஒவ்வொருத்தனுடைய ஆர்என்ஆர் இருக்கு இல்லையா, என்னென்ன பண்ணணும், என்னென்ன ரிப்போர்ட் பண்ணணும், இது எல்லாமே ரெடி பண்ணி இது ஒரு எம்ஏஎஸ்எஃப்க்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடலாம். எப்படின்னா, ஒருத்தர் வந்து காலையிலேருந்து ஒரு இது பார்க்குறாரு வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ளைட் சார்ஜ் பார்க்குறாரு, ஒரு ஒரு மெஸ்ஸோட எக்ஸ்பென்சர் ரிவ்யூ பண்ண ஒருத்தர் போட்டுருக்கீங்கன்னா, காலையில் எத்தனை பேர் சாப்பிட்டாங்க, இந்த யூனிட் எத்தனை பேர் சாப்பிட்டாங்க, எவ்வளோ செலவாச்சு, இது எல்லாமே ட்ராக் பண்ணுறது இதுதான் ஒரு வேலைனா, இதை அப்படியே ரிப்போர்ட்டை கன்வெர்ட் பண்ணி வார வாரம் கொடுக்குறத ஒரு எம்ஐஎஸ்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது ஆர்என்ஆர், அவர் பண்ணக்கூடிய வேலைகள் இது. ஸோ இந்த வேலைகள் அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு எம்ஐஎஸ்ஸை நம்ம அதை மாற்றிக்க முடியும். ஸோ புரியுதுங்களா? இது மாதிரி தான், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வந்து ஆர்என்ஆர் மூலமாக பண்ணுறது ஆக்டிவிட்டி எல்லாமே ஒரு எம்ஐஎஸ்ஸை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு இதுக்குள்ள ஃப்ளோ ஷார்ட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டிங்கன்னா, யார் என்ன வேலை பார்க்குறாங்க, யாருடைய இது ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, யார் என்ன ரோல் எடுத்திருக்காங்க, எல்லாமே வந்து நம்ம கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய வணிகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஆர்என்ஆர் என்னென்ற முதல்ல போட்டுருங்க. ஆர்என்ஆர் ரோல் அண்ட் ரெஸ்பான்ஸ் என்னென்னு போட்டுருங்க, அவங்க என்னென்ன வேலை பார்க்கணும்னு சொல்லி போட்டுருங்க. அதுலேருந்து என்ன மாதிரியான எம்ஐஸ் வரும்ன்றது நீங்கள் டிசைன் பண்ணிடுங்க. ஸோ இது முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸையும் வந்து நீங்கள் எழுதுங்க. ரிட்டர்ன் பாலிசி ப்ராசஸ் என்ன, எக்ஸ்பென்ஸ் பாலிசி எழுதுங்க. எக்ஸ்பென்ஸ் பாலிசினா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து அட்வான்ஸ் கேட்குறாருன்னா என்ன பாலிசி, லீவ் பாலிசி எழுதுங்க. ஒருத்தர் லீவ் கேட்குறாங்கன்னா என்ன மாதிரியான பாலிசி, யார்கிட்ட முதல்ல அப்ரோச் பண்ணணும், என்ன மாதிரி பாலிசி, அதுமாதிரி எழுதுங்க. அதுவே வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரில் கொண்டு வர முடியும், ஓகேங்களா? ஒவ்வொரு ப்ராசஸையும் நம்ம பண்ண முடியும். ரிட்டர்ன் பாலிசி எழுதலாம், எக்ஸ்பென்ஸ் பாலிசி எழுதலாம், லீவ் பாலிசி கொண்டு வரலாம், இல்லை வந்து ஒரு டெண்டர் பாலிசி எடுக்கிறீங்க, டெண்டர் ப்ராசஸ் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒருத்தர் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கணுன்னா என்ன பண்ணணும், எத்தனை டெண்டர் எடுக்கணும், எது எல்லோன்னு எப்படி டிசைட் பண்ணணும், யார் அதை செக் பண்ணணும், யார் வந்து இதை அப்ரூவ் பண்ணணும், எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு பர்ச்சேஸ் ஆர்டருக்கு பிஓ எடுக்கிறீங்கன்னா அது எப்படி பிஓ எடுக்கணும், அது என்ன ப்ரொசீஜர்ஸ். ஸோ எல்லாமே நம்ம மைண்டு இருக்கும், எவ்ரி திங் இந்த மைண்ட். எல்லாமே வந்து எம்எஸ்எம் என்ன என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை தன்னோட மைண்டில் வச்சுக்கோங்க, அப்படி இருக்கக்கூடாதுங்க. எல்லாம் நீங்கள் ரைட்டிங்கில் எழுதுங்க. அது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு என்ன தெரியுதோ இதை பார்க்கணும், இதை பார்த்த பிறகு இது பார்க்கணும், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், ஓ இவருக்கு அடுத்து இவர் பார்க்கணும். முதல்ல ப்ராசஸ் எழுதுங்க, ஓகே? ப்ராசஸ் எழுந்த பிறகு அந்த ப்ராசஸோட அந்த யார் பார்க்குறோம் அவங்க இதை லிங்க் பண்ணிட்டு வாங்க.
யாராவது இருப்பா லிங்க் பண்ணுங்க. லிங்க் பண்ண பிறகு யாருக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணணும் அதையும் லிங்க் பண்ணுங்கள், ஆர்கனிக் சார்ட்டும் லிங்க் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே சேர்ந்த விஷயம் தாங்க எஸ்ஓபி. எஸ்ஓபி என்னன்னு நினைப்பாங்கன்னா ஒரு சின்ன விஷயம் அப்படி இல்லை, ஒரு சின்னதாக வந்து ப்ராசஸ் மட்டும் போகிறதில்ல, வெறும் ப்ராசஸ் போட்டால் அவங்களுக்கு தெரியாது இந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸ் கூட சேர்ந்த நபர்கள் யார், அந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய நபர்கள் யார், அவங்களோட ரோல் என்ன, அவங்க யாருக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும், என்ன மாதிரியான ரிப்போர்ட் கொடுக்கணும், அது எல்லாமே வந்து இந்த எஸ்ஓபியோடு நம்ம லிங்க் பண்ணி பண்ணோம்னா செம பெர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம பிஸ்னஸ் வந்து எங்கே போகுது, எப்படி ட்ராக் ஆகுது, எல்லாமே நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்போர்ட்டிங்கில் வந்து டெய்லி ரிப்போர்ட் என்ன, டெய்லி என்ன பார்க்கணும், டெய்லி எப்படி கொடுக்கணும், ஓகேங்களா, அதை பார்க்கணும். அப்புறம் வீக்லி எப்படி கொடுக்கணும், மந்த்லி என்ன ரிப்போர்ட் கொடுக்கணும், இதையும் நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பேப்பரில் எழுதணும், மைண்டில் இல்லை, நம்ம பேசுவோம், ரெடியே பண்ணுவோம், எல்லா பேப்பரும் ஒரே மாதிரி பண்ணணும். ஒவ்வொருத்தரும் மீட்டிங் போடும்போது ஒரு கொஸ்டின் கேட்குறது, அடுத்த மீட்டிங்கில் ஒன்று கொஸ்டின், அப்படி இல்லை, எல்லாமே அஜெண்டா ஓரியன்டாக இப்படி தான் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து நம்ம சிஸ்டம் எனக்கு கொண்டு வந்துட்டோமா, ரிப்பீட்டேட்டாக பண்ணிட்டு வந்தோம்னா எப்போயும் நம்ம எக்ஸ்பெர்ட் ஆகிரும். எக்ஸ்பர்ட் எப்போ ஆகும்னா பண்ணக்கூடிய போர் அடிக்கக்கூடிய விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணும்போது நம்ம எக்ஸ்பெர்ட் ஆகிரும் இல்லையா, அதே விஷயம் தாங்க. இது போர் அடிக்கும், பரவாயில்ல, நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா திருப்பி திருப்பி பண்ணும்போது இது ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தடையும் நீங்கள் வந்து இதை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது இந்த எஸ்ஓபி, ஆர்என்ஆர், அந்த எம்ஐஎஸ் கொடுக்கறது, எல்லா கேபின்னு சொல்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாமே வந்து திருப்பி திருப்பி பண்ணும்போது நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. தேங்க்யூ வெரி மச். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.